சட்டப்படியான விஷயங்களை எல்லாம் நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க சொல்றது சென்டிமெண்ட்ஸ வந்து எந்த குறிப்பிட்ட இந்து கடவுள் பற்றியோ அல்லது இந்து மதம் பற்றியோ எங்காவது அதில் ஒரு குறிப்பு இருக்கிறதா? பெண் தெய்வங்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு உங்க மேல குற்றச்சாட்டு இருக்கு. அதில் வருகிற விடாய் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, அதில் வருகிற தேவி என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு அது இந்து கடவுள்களை குறிக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறை H.Raja செய்கிறார். அதில் வழிபாட்டு முறையை பற்றி மகா சக்தி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது. சக்தி என்பதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. மகாசக்தி என்பது மனுஷ்ய புத்திரனுக்குள்ள இருக்கிற அப்துல் ஹமீது வெளியே வந்திருக்காரு. ஒருவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலே அவர் மதவெறியராக இருப்பார், இந்து மத வெறியராக இருப்பார் என்று எந்த அடிப்படையில் முடிவு செய்கிறார்? சபரிமலை கூட தொடர்பு படுத்துறாங்களே, ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்பட்டதால் தான் இங்கு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது என்று இதை இப்படி சொல்வதற்கே ஒரு பெரிய ஒரு கொடூரமான மனம் இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும். நீங்க இஸ்லாமியர்ன்றதை நீங்க ஏற்கிறீங்களா இல்ல அது யதார்த்த நிலையா கடந்து போறீங்களா? நான் இந்து மதம் குறித்தோ கடவுள் குறித்தோ எதுவுமே பேசவில்லை. ஆனால் அவர்கள் மிக வெளிப்படையாக முகமது நபியை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமியர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று தினந்தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்து மதத்திற்கும் இவர்களுக்குமே தொடர்பு கிடையாது. அந்த வகையில் H.Raja போன்றவர்கள் தேச விரோதிகள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். இல்லை, இந்த மிரட்டல்களுக்கு பிறகு வந்து அந்த கவிதையை நீங்கள் முகநூல்லேருந்து எடுத்துட்டீங்க, ஒரு நீங்கள் பயந்துட்டீங்களோ? நான் அப்படி பயந்துருந்தால் உடனடியாக இவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன். எப்படி இந்த படிப்பறிவற்ற மூடர்களிடம் நான் எதற்காக நான் பயப்பட வேண்டும்? எல்லாம் செய்து, அதாவது இந்த கவிதையை பற்றி எனக்கு மிரட்ட தொலைபேசியை அழைத்தவர்கள் யாருக்குமே அந்த கவிதை புரியவில்லை. ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் இவர்கள் என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால், ஒரு முஸ்லீம் இந்துக்களை புண்படுத்திவிட்டார் என்று ஒரு மொட்டையான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் உங்களுடைய முகநூல் கவிதை ஒன்று, பெண் தெய்வங்களை இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு உங்கள் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல இந்த குற்றச்சாட்டு மிக மிக தவறானது. அந்த கவிதை முற்றிலுமாக தவறாக திரிக்கப்பட்டிருக்கிறது. நான் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன், தவறாக திரிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், கேரளாவில் நடந்த வெள்ளத்தை ஒட்டி பெண்ணை ஒரு இயற்கை உருவகமாக மாற்றி பெண்ணினுடைய ஒரு பேராற்றலை, பெண்ணினுடைய உயிர்ப்பு தன்மையை குறிக்கக்கூடிய ஒரு கவிதை அது. அதில் வருகிற விடாய் என்கிற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு, அதில் வருகிற தேவி என்கிற வார்த்தையை வைத்துக்கொண்டு அது இந்து கடவுள்களை குறிக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறை H.Raja செய்கிறார். பொதுவாக நீங்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் யாருடைய பெயரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஏதாவது ஒரு கடவுளினுடைய பெயராகத்தான் இருக்கும். ஏதாவது ஒரு கடவுளினுடைய பெயரைத்தான் வைத்திருப்பார்கள். அதன் காரணமாகவே அந்த ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி ஏதாவது சொன்னாலோ எழுதினாலோ அது எப்படி தெய்வத்தை குறிப்பதாக மாறிவிடுமா? முதல் விஷயம். இரண்டாவது, தேவி என்பது சாதாரணமாக பெண்களை குறிக்கக்கூடிய ஒரு பெயர் கூட. அது எந்த குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தையும் குறிக்கிற ஒரு பெயர் அல்ல, மாறாக பெண்களை பற்றிய ஒரு உருவகம் தேவி என்பது. அப்படி இருக்கிற போது அதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றிய குறிப்போ அல்லது வழிபாட்டு முறையை பற்றிய மகா சக்தி அப்படின்னு குறிப்பிட்றீங்க. சக்தி என்பதற்கு 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. மகாசக்தி என்பது நீங்கள் இப்போ ஒரு ஒரு பெரிய அணு உலையை வந்து நீங்கள் உருவாக்குகிறீர்கள் அல்லது அணுகுண்டு வெடிக்கிறீர்கள், மாபெரும் சக்தி என்று தான் அதில் நாம் பேசுகிறோம். அதாவது நீங்கள் விரும்புகிற அர்த்தத்தை ஒரு ஒரு பிரதிக்குள் நீங்கள் திணிப்பது என்பது உள்நோக்கமுடையது. அப்படி பார்க்கிற போது பொதுவாக எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுளையோ மதத்தையோ பற்றி அதில் எந்த விதமான குறிப்பும் கிடையாது. பெண் சார்ந்த இயற்கை, அதனுடைய ஒரு பேராற்றல், இந்த அழிவிலிருந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வெள்ளப்பெருக்கு என்பது கருணையுடன் அது நிறுத்தப்பட வேண்டும் என்று பெண்மையை நோக்கி பேசக்கூடிய ஒன்றாக அந்த கவிதை இருக்கிறது. இது எப்படி கடவுளை பற்றிய ஒரு விஷயமாக இருக்க முடியும்? H.Raja-வை பொறுத்த வரைக்கும் அவர் நீண்ட காலமாக என் மீது ஒரு தனிப்பட்ட அரசியல் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஒரு நபர். முதலாவதாக, அவரால் ஒரு கவிதையை புரிந்து கொள்ள முடியாது. அதற்கான எந்த வாசிப்பு பழக்கமும் இல்லாத ஒருவர் அவர். அதோடு மட்டுமல்லாமல், யாரையாவது தாக்க வேண்டும் என்று சொன்னால்
அவர்களை தான் விரும்புகிற ஒரு அர்த்தத்தில் திரித்து அவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறையை தூண்டுவது என்பது அவருடைய வழக்கமான ஒரு விஷயம். பெரியாருக்கு எதிராக பேசினார், அப்பொழுது மிக கடுமையாக அவருக்கு நான் எதிர்வினையாற்றினேன். அதே போல் கனிமொழி அவர்களை பற்றி அவர் கொச்சையாக பேசினார், அதற்கும் நான் ஊடகங்களில் மிக கடுமையாக எதிர்வினையாற்றினேன். இப்படி தொடர்ச்சியாக அவர் பல்வேறு விஷயங்களில் தொடர்ந்து தமிழர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய வகையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருக்கிறார். அதே போல் இந்த வைரமுத்து விவகாரம், ஆண்டாள் விவகாரத்தில் வைரமுத்து ஒரு மேற்கோளை பயன்படுத்தினார் என்பதற்காக அவருக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை H.Raja-வினுடைய தூண்டுதலின் பேரில் ஏற்படுத்த முயன்றார்கள். இதற்கு மிக கடுமையான எதிர்வினையை நான் ஊடகங்களில் ஆற்றினேன். நான் பெரியாரினுடைய வழியில் வந்தவன், நான் அண்ணாவினுடைய வழியில் வந்தவன், கலைஞருடைய வழியில் வந்தவன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மதத்தையும் புண்படுத்துவதோ அல்லது அதை சார்ந்த நம்பிக்கைகளை கொண்டிருப்பவர்களில் இழிவுபடுத்துவதோ எனக்கு உடன்பாடானதல்ல. மாறாக சில கருத்துக்கள் அதை சொல்வதற்கு நான் எனக்கு உரிமை இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இந்த நாட்டில் உள்ள எல்லோருக்குமே இருக்கிறது. அப்படி இருக்கிற போது நான் சொல்லாத ஒன்றை, இல்லாத ஒன்றை நான் சொன்னதாக திரித்து அதன் அடிப்படையில் என் மீது ஒரு மிகப்பெரிய வன்முறை இன்றைக்கு தூண்டப்பட்டிருக்கிறது. H.Raja இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, மனுஷ்ய புத்திரனுக்குள்ளே இருக்கிற அப்துல் ஹமீது வெளியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய முகநூல் பக்கமே அந்த பெயரில் தான் நீங்கள் இயங்குறீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்லையா? முதலாவது அடிப்படையான ஒரு விஷயம், நான் முகநூலில் 2009 ஆண்டிலிருந்து இயங்கி வருகிறேன். நான் 2015 ஆண்டு வரைக்கும், 2016 ஆண்டு வரைக்கும் மனுஷ்யபுத்திரன் என்கிற பெயரில் தான் என்னுடைய முகநூல் பக்கம் இருந்தது. அப்பொழுது ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. என்னவென்றால், எல்லோருமே அவர்களுடைய சொந்த பெயரில் தான் எழுத வேண்டும், அதற்கான ஆவணங்கள், அதாவது அவர்களுடைய சட்டபூர்வமான பெயர் என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அந்த புனைப்பெயர்களில் இருந்த ஐடி அது எல்லாவற்றையுமே அவர்கள் முடக்கினார்கள். அதற்கு பிறகு என்னுடைய பாஸ்போர்ட் மற்றும் டிரைவிங் லைசன்ஸ் போன்ற விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் அதில் என்ன பெயர் இருக்கிறதோ அந்த பெயரில் தான் முகநூல் இயங்க வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தினார்கள். நன்றாக கவனித்தால் முகநூலில் இருக்கக்கூடிய அந்த அடையாளத்தை தவிர வேறு எங்கும் என்னுடைய பெயர் வேறு அடிப்படையில் இருக்காது. நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒருவர் பிறப்பால் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலே அவர் மதவெறியராக இருப்பார், இந்து மத வெறியராக இருப்பார் என்று எந்த அடிப்படையில் முடிவு செய்கிறார்கள்? அப்படி சொல்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு அவதூறு அது. நான் இத்தனைக்கும் தொடர்ந்து இந்த சமூகத்தால் நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதன், தமிழில் 3000 கவிதைகளுக்கு மேல் நான் எழுதியிருக்கிறேன். எங்காவது யாரையாவது புண்படுத்தக்கூடிய, எந்த குறிப்பிட்ட நம்பிக்கைகளையாவது இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தை எங்காவது நான் எழுதியிருக்கிறேனா? அதே போல் தொடர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 27 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதே போல் ஊடகங்களில் ஆயிரக்கணக்கான ஊடக விவாதங்களில் பங்கேற்றிருக்கிறேன். ஒரு அரசியல் ரீதியான மாற்றுக்கருத்துக்களை அல்லது பண்பாட்டு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஜனநாயகபூர்வமான கருத்துக்களை நான் முன்வைத்திருக்கிறேனே ஒழிய எவரையும் தனிப்பட்ட முறையில் தாக்கக்கூடிய, புண்படுத்தக்கூடிய எந்த பேச்சையும் உரையையும் நான் நிகழ்த்தியதில்லை. ஆனால் இவர்கள் ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில், கருத்து சுதந்திரத்தின் அடிப்படையில் பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை கூட அது தங்களுக்கு எதிரானது, மனம் புண்பட்டு விட்டது என்று சொன்னால் இந்த நாட்டில் எந்த கருத்தையுமே நாம் பேச முடியாது. இதில் இன்னொரு விஷயம், இன்றைக்கு இவர்கள் தங்களுடைய மனம் புண்பட்டு விட்டது, அதனால் இது இந்துக்களுடைய நம்பிக்கைகளை மனுஷ்யபுத்திரன் புண்படுத்தி விட்டார், எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பிரச்சாரத்தை இவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெருமாள் முருகனுடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பை வழங்கியது. அவர் மீது தொடுக்கப்பட்ட அனைத்து விதமான வழக்குகளையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தள்ளுபடி செய்தது மட்டுமல்ல, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய மிக முக்கியமான ஒரு வாசகத்தை, ஒரு பேராவை அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அதாவது, கற்பனையான கதாபாத்திரங்களை கொண்ட எந்த ஒரு கவிதை, நாடகம், நாவல் ஆகியவற்றில் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான உரிமையானது அவதூறு என்ற அம்சத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். கருத்துரிமை, பேச்சுரிமை ஆகியவை அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் மிகுந்த மதிப்பிற்குரிய ஒன்றாக உள்ளன. மாறுபட்ட கருத்து அல்லது கருத்து மாறுபாடு என்று மதிக்கப்பட வேண்டும் என்பதோடு ஜீரணிக்க முடியாத விமர்சனத்தால் அது தடுக்கப்படக்கூடாது. மாறுபட்ட வகையிலான கடுமையான கருத்து வெளிப்பாடுகளும் வெளிப்படையான கருத்துக்கள் என்ற வகையிலேயே தான் நடத்தப்பட வேண்டும். இவ்வாறு கருத்துக்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துவது என்பது ஜனநாயகத்தினுடைய வளர்ச்சிக்கு அவசியமானவை என்கிற வகையில் மிகுந்த கவனத்துடன் பாதுகாக்கப்பட வேண்டும்.
இதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்படி பார்த்தால் ஒரு கவிதையில் வரக்கூடிய ஒரு உருவகத்தை தாங்கள் இஷ்டம் போல திரித்து இவர்கள் மனம் போன போக்கில் வியாக்கியானம் அளித்து இன்றைக்கு சமூக விரோதிகளை எனக்கு எதிராக தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்னுடைய உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை என்கிற அடிப்படையில் தான் நான் எவ்வாறெல்லாம் மிரட்டப்பட்டேன் என்பதற்குரிய ஆவணங்களோடு காவல்துறை ஆணையரிடம் நான் புகார் அளித்திருக்கிறேன். இல்லை, சட்டப்படியான விஷயங்களெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க சொல்கிறது சென்டிமெண்ட்ஸை வந்து அது பாதிக்குது. இல்லை, நான் இதற்கான பதிலை ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எந்த குறிப்பிட்ட இந்து கடவுள் பற்றியோ அல்லது இந்து மதம் பற்றியோ எங்காவது அதில் ஒரு குறிப்பு இருக்கிறதா? ஒரு பெயரை வைத்துக்கொண்டு, தேவி என்கிற ஒரு பெயரை வைத்துக்கொண்டு, அப்படி என்றால் கமலஹாசன் ஒரு திரைப்படத்தில் பாடுகிறார், தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தருள்வாயா அப்படி என்று நிறைய இரட்டை வர்த்த வசனங்களோடு அந்த பாடல் வாழ் எழுதிய பாடல் இருக்கிறது, ஒரு பிரபலமான ஒரு பாடல். அப்படி பார்த்தால் இவர்கள் அதன் மீது வழக்கு தொடுப்பார்களா? அல்லது இந்து பெயரில் சொந்து சொல்லப்படுகிற இந்து மதம் சார்ந்தவர்களுடைய எந்த ஒரு பெயரையுமே கவிதையில் பயன்படுத்தக்கூடாதா? இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் இந்த அடிப்படையில்? அவர் ஸ்ரீதேவியை பார்த்து தான் பாடுகிறார். இரட்டை அர்த்த வசனம் உள்ள பல வரிகள் இதில் இருக்கின்றன. தேவி ஸ்ரீதேவி என்று தான் அந்த பாடல் இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவர்கள் என்ன சொல்லப்படுகிறது என்பதை பற்றி கவலைப்படாமல், எந்த வியாகியானத்தை பற்றியும் கவலைப்படாமல், ஒரு நபரை பழிவாங்க வேண்டும் அல்லது ஒரு நபரை ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்கடிக்கு ஆளாக்க வேண்டும் என்கிற ஒரு சதி திட்டத்துடன் இந்த அவதூறு பிரச்சாரத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார். எந்த மாதிரியான மிரட்டல்கள் உங்களுக்கு வந்தது? H.Raja இந்த ட்வீட், அதாவது எனக்கு எதிராக எல்லா காவல் நிலையங்களிலும் புகார் செய்ய வேண்டும் என்று அவர் போட்டவுடன் என்னுடைய அலைபேசி எண்ணை சமூக வலைத்தளங்களில் பரவலாக பலரும் வெளியிட்டு இந்த நபரை மிரட்டுங்கள், திட்டுங்கள் என்று ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். H.Raja-வினுடைய ஆதரவாளர்கள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லோருமே அதை செய்கிறார்கள். அதை போட்டதிலிருந்து இந்த 3 நாட்களாக என்னுடைய உயிருக்கு ஆபத்து விளைவிப்போம், உன்னை கொலை செய்வோம், வெட்டுவோம் என்றெல்லாம் தொடர்ச்சியான ஒரு அவதூறுகள் அல்லது மிரட்டல்கள் தொடர்ந்து விடுக்கப்படுகின்றன. என்னுடைய உடல்நிலை குறித்து செய்யப்படுகிற மிக மோசமான விமர்சனங்கள், அதற்காகவே நீங்கள் தனியாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். ரெண்டாவது, நான் பிறந்த மதத்தை வைத்து நேரடியாக செய்யப்பட்ட அவதூறுகள் அல்லது வெறுப்பு பிரச்சாரம். மூன்றாவதாக, தனிப்பட்ட முறையில் என்னை தாக்குவோம் என்று அறிவிக்க இது சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எனக்கு SMS-ஆக அனுப்பப்படுகிறது, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படுகிறது, தொலைபேசி அழைப்புகளில் சொல்லப்படுகிறது, சமூக வலைத்தளங்களில் வெளிப்படையாக எழுதப்படுகிறது, ட்விட்டர் ஃபேஸ்புக் போன்றவற்றில். இதில் ரொம்ப இதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் நான் என்னுடைய புகாருடன் இணைத்து நான் காவல்துறை ஆணையரிடம் என்னுடைய புகாரை அளித்தேன். அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து தான் நான் கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் மிகவும் சிஸ்டமேட்டிக்காக திட்டமிட்ட வகையில் அவர்கள் இந்த தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவும் சமூக வலைத்தளங்களிலும் இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு பகுத்தறிவுவாதி, திராவிட இயக்க பின்புலத்திலிருந்து வந்தவன். அப்படி பார்க்கிற போது எனக்கு எந்த விதமான மத சார்பும் கிடையாது, மத வெறுப்பும் கிடையாது. அதனால்தான் என்னுடைய அடையாளத்தையே நான் ஒரு பொது அடையாளத்தில் வைத்து எழுதி கொண்டிருப்பவன். ஆனால் என்னுடைய பிறப்பின் அடிப்படையில் மட்டும் என்னை ஒரு சித்தரித்து, ஒரு இஸ்லாமியராகவே ஒரு உண்மையிலேயே அவர் இருந்தால் கூட அவருக்கு அடிப்படையான சுதந்திரங்கள் எப்படி? இன்றைக்கு நான் ஒரு அடிப்படையாக ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். இவ்வளவு காலமாக இஸ்லாமிய மதத்தை பற்றியோ இஸ்லாமியர்களை பற்றியோ H.Raja-வோ ராமகோபாலனோ அல்லது கல்யாணராமன் போன்றவர்களோ இன்னும் இன்றைக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களோ எதுவுமே பேசியதில்லை. அவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இத்தனைக்கும் நான் இந்து மதம் குறித்தோ கடவுள் குறித்தோ எதுவுமே பேசவில்லை. ஆனால் அவர்கள் மிக வெளிப்படையாக முகமது நபியை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமியர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று தினந்தோறும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வெறுப்பு இங்கு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது எந்த நடவடிக்கையும் அவர்கள் மேல் கிடையாது, அவர்கள் பேசாத நாளே கிடையாது. ஆனால் இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரம் செய்கிற இவர்கள் மேல் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் எந்த வெறுப்பு பிரச்சாரத்திலும் ஈடுபடாத ஒரு கிரியேட்டிவ் ஒர்க், ஒரு படைப்பு, ஒரு கவிதை, அதை எழுதிய என்னை தண்டிக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இவர்கள் நாஜிகள், இவர்கள் உண்மையிலேயே ஃபேசிஸ்டுகள், இவர்கள் உண்மையில் இந்தியாவிலிருந்து இஸ்லாமியர்கள் அழிக்கப்பட வேண்டும், முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும், துடைத்து எறியப்பட வேண்டும் என்கிற வெறியோடு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள். உண்மையில் அடிப்படையில் H.Raja போன்றவர்கள் தான் இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கும் இந்த நாட்டினுடைய சகவாழ்விற்கும் எதிரானவர்கள். அந்த வகையில் H.Raja போன்றவர்கள் தேச விரோதிகள் என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். அதை நீங்கள் பிறப்பின் அடிப்படையில் நீங்கள் சார்ந்த மதம் தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் இஸ்லாமியர்ன்றதை நீங்கள் ஏற்கிறீங்களா, இல்லை அது யதார்த்த நிலையாக கடந்து போகிறீங்களா?
அதாவது ஒரு விஷயம், நம் எல்லோருமே ஏதாவது ஒரு சாதியிலோ மதத்திலோ தான் பிறக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கைகள் என்னவாக இருந்தாலும் அரசு ஆவணங்கள் படியும் உங்களுடைய வாழ்க்கை முறை பண்பாடு சார்ந்தும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதி பண்பாட்டைச் சேர்ந்தவராகவோ மதப்பண்பாட்டைச் சேர்ந்தவராகத்தோ அடையாளப்படுத்தப்படுகிறீர்கள். ஆனால் அதுதான் உங்களுடைய அடையாளமா என்றால் நிச்சயமாக இல்லை. உங்களுடைய செயல்பாடுகள், நம்பிக்கைகள், உங்களுடைய ஜனநாயக கருத்துக்கள், உங்களுடைய செக்குலரிசம், மதசார்பற்ற தன்மை, எப்படி நீங்கள் மற்றவர்களை சகோதரர்களாக நடத்துகிறீர்கள், மற்றவர்களுடைய நம்பிக்கைகளோடு நீங்கள் எப்படி நீங்கள் ஏய்ந்து போகிறீர்கள் என்பதோடு தொடர்புடைய ஒரு விஷயம். நீங்கள் என்னுடைய ஒட்டுமொத்தமான கவிதைகளை நீங்கள் பார்த்தால், அதான் ஹிந்து தத்துவ மரபிலிருந்து கூட நான் நிறைய விஷயங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஹிந்து மதம் என்பது அது ஒரு சுதந்திரமான ஒரு மதம், பன்முகத்தன்மை கொண்ட ஒரு மதம். அது தனிப்பட்ட முறையில் இந்து மதம் என்ற ஒன்று இல்லை. ஆனால் பல்வேறு விதமான நம்பிக்கைகளினுடைய ஒரு கூட்டு தொகுதி தான் இன்றைக்கு இந்து மதமாக வரையறுக்கப்படுகிறது. சிறு தெய்வ வழிபாடுகள், இன்னும் பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கின்றன, பல்வேறு முரண்பாடுகள் அவற்றுக்கிடையே இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நம்முடைய கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அவை பாலியல் ரீதியாக எவ்வளவு வெளிப்பாடுகள் இருக்கின்றன. சௌந்தரிய லகரி போன்ற படைப்புகள் எடுத்துக் கொள்ளுங்கள், அவற்றிற்குள் உடல் சார்ந்து பெண்ணினுடைய உடலினுடைய பல்வேறு அம்சங்கள் சார்ந்து எவ்வளவு வெளிப்படையாக பேசப்படுகிறது. நம்முடைய புராணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அதில் இந்திரியங்கள், மனித உடலினுடைய அம்சங்கள், பாலியல் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு வெளிப்படையாக இதில் பதிவு செய்யப்படுகின்றன. இப்படி தொடர்ச்சியாக இந்து மதம் சார்ந்த பிரதிகளுக்குள்ளாகவே இதையெல்லாம் பேசுவதற்கு எந்த தடையும் கிடையாது. தொடர்ச்சியாக அவை பேசப்படுகின்றன. கிருஷ்ணருடைய லீலைகளை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆனால் அதை எல்லாவற்றையுமே இவர்கள் ஏதோ அதனுடைய புனித அம்சத்தில் ஒன்றாக கருதி கொள்கிறார்கள். ஆனால் தேவி என்கிற ஒரு பெயரை ஒருவர் பயன்படுத்தினாலே எந்த விதத்தில் நான் கொச்சைப்படுத்தினேன் என்றுதான் கேட்கிறேன். இல்லை, அதை அந்த சபரிமலை கூட தொடர்பு படுத்துகிறாங்க இல்லையா? அதாவது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, சபரிமலைக்கு பெண்கள் அனுமதிக்கப்பட்டதால் தான் இங்கு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது என்று. இதை இப்படி சொல்வதற்கே ஒரு பெரிய ஒரு கொடூரமான மனம் இருந்தால் தான் இப்படி சொல்ல முடியும். அங்கு பல லட்சம் பேர் அங்கு தவித்து கொண்டிருக்கிறார்கள் உயிருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த குற்றச்சாட்டிற்கு பதிலாக பெண்ணினுடைய மாதவிடா என்பது அவ்வளவு வலிமை வாய்ந்த ஒன்றா? இங்கே பெண்ணை பற்றித்தான் எழுதுகிறேன், இங்கு கடவுள் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. நீங்கள் அதாவது மாதவிடை காலங்களில் பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடும் என்பதால் தான் வெள்ளம் வந்தது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அப்பொழுது இந்த கவிதை என்ன கேட்கிறது என்றால், பெண்ணே, நீ இவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவளாக இருக்கிறாயா? உன்னுடைய மாதவிடாய்த்தன்மை என்பது ஒரு பெரிய பிரளயங்களையே ஏற்படுத்தக்கூடியதா? உன்னுடைய ஆற்றல் என்பது அவ்வளவு பயங்கரமானதா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறது. இது உண்மையிலேயே பெண்ணை புனிதப்படுத்துகிற ஒரு கவிதை, பெண்ணினுடைய ஆற்றலை பற்றி வியக்கிற ஒரு கவிதை. இவர்களுக்கு பதிலாக அதை நான் எழுதினேன் என்றாலும் கூட அதில் கடவுள் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் நான் குறிப்பிடவில்லை. மாறாக உன்னை இவ்வளோ பெரிய சக்தியாக அவர்கள் பெரிய ஆற்றலாக பார்க்கிறார்களா என்று பெண் குலத்தை பார்த்து அந்த கவிதை எழுப்பப்படுகிறது. அந்த கவிதையை படித்து பாருங்கள். பெண்களை அனுமதிக்கக்கூடாது என்று சொன்னதற்கு பதிலாக ஏன் அது அனுமதிக்கக்கூடாது என்கிற போது, ஒருவேளை நீ வந்தால் பெரிய பெரிய ஊழிக்காலங்கள் எல்லாம் வந்துவிடுமா, பெரிய வெள்ளம் எல்லாம் வந்துவிடுமா என்று கேட்கக்கூடியது. ஒரு பகுத்தறிவுள்ள சிந்திக்கக்கூடிய மனிதனுக்கு இது தெரியும். இந்த கவிதை என்பது எவ்வளவு நேர்மையாக, வெளிப்படையாக, எவ்வளவு கண்ணியத்துடன் எழுதப்பட்ட ஒரு கவிதை என்பது. மாதவிடாய் என்பது என்ன, உச்சரிக்கக்கூடாத ஒரு வார்த்தையா? இன்றைக்கு நாம் அந்த சானிட்டரி இது நாப்கின்ஸ், அதற்கு வந்து நீங்கள் பார்த்தீர்கள், ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு கோர வேண்டும் என்று நாம் கோருகிறோம், அதை அவற்றை இலவசமாக நாம் கொடுக்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம். அதே போல் பெண்களுடைய பாலியல் சார்ந்த விஷயங்களை பற்றி அல்லது அவருடைய உடல் பற்றி இன்றைக்கு வெளிப்படையாக பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்து மதத்திற்கும் இவர்களுக்குமே தொடர்பு கிடையாது. இந்து மதத்தில் எல்லாவற்றையும் பேசுவதற்கான உரிமை இருக்கிறது, எல்லாவற்றையும் விவாதிப்பதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஒரு விதமான ஒரு வெள்ளைக்காரர்கள் இங்கு வந்த பிறகு இங்கு உருவான ஒரு கடுமையான ஒழுக்க கோட்பாடுகள் இருக்கிறது அல்லவா, அந்த ஒழுக்க கோட்பாடுகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு அதை இந்து மதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நூற்றாண்டு முன்னர் வரைக்கும் கூட இந்தியாவில் இப்படிப்பட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. இது ஹிந்துத்துவ அரசியல் நோக்கத்திற்காக இது செய்யப்படுகிறது என்பது வெளிப்படையான ஒன்று. இன்னொன்று, நான் அரசியல் ரீதியாக கடுமையாக பாஜகவை எதிர்த்து வந்திருக்கிறேன். பல அரங்குகளில் அவர்களை எதிர்த்து கடுமையாக வாதிட்டிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய மதவாத அரசியலுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு எதிர்வாதங்களை வைத்திருக்கிறேன். அது அவர்களை ஆத்திரப்படுத்தி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை வைத்து என்னை காரணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் என்னை அச்சுறுத்த வேண்டும் என்று நினைப்பது என்பது அவருடைய அறியாமையைத்தான் காட்டுகிறது. என்னை அவர்கள் அச்சுறுத்த முடியாது. இல்லை, இந்த மிரட்டல்களுக்கு பிறகு வந்து அந்த கவிதையை நீங்கள் முகநூல்லேருந்து எடுத்துட்டீங்க. அந்த கவிதையை நான் எடுக்கவில்லை. அந்த கவிதை இருந்த பக்கத்தை இவர்கள் ஃபேஸ்புக்கிற்கு ரிப்போர்ட் செய்து அதை நீக்க வைத்திருக்கிறார்கள். அதை நான் எடுக்கவில்லை.
ஏனென்றால் அப்படி நான் அதை எடுப்பதாக இருந்தால் அந்த கவிதையை நான் இவ்வளவு டிஃபெண்ட் பண்ணி நான் பேச மாட்டேன். ஏனென்றால் எந்த தவறும் நான் செய்யாத போது, எந்த அவதூறான விஷயத்தையும் நான் எழுதாத போது நான் இதற்காக அதை எடுக்க வேண்டும். இவர்கள் ரிப்போர்ட் செய்து அதை நீக்கி இருக்கிறார்கள். ஒரு நீங்கள் பயந்துட்டீங்களோ அப்படின்ற பேச்சு, நான் அப்படி பயந்திருந்தால் உடனடியாக இவர்களிடம் மன்னிப்பு கேட்டிருப்பேன், நான் தவறு செய்து விட்டேன் என்று அவர்களிடம் வருத்தம் தெரிவித்திருப்பேன். எந்த தவறும் நான் செய்யாத போது, எந்த குற்றமும் செய்யாத போது எப்படி இந்த படிப்பறிவற்ற மூடர்களிடம் நான் எதற்காக நான் பயப்பட வேண்டும்? இந்த சமயத்தில் உங்களுக்கு ஆதரவு தருகிற பெரியாரிஸ்டுகள் மீதும் H.Raja பாய்ந்திருக்கிறார். சுபவி போட்ட ட்விட்டரில் போட்ட உங்களுக்கு ஆதரவாக போட்ட ஒரு கருத்துக்கு, குத்தாலத்தில் இடி இடித்தால் கும்பகோணத்தில் விளக்கு அணையுமாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது H.Raja-வை பொறுத்த வரைக்கும் அவர் எதை வேண்டுமானாலும் வாயில் வந்து எல்லாம் பேசக்கூடியவர். நிச்சயமாக சுபவிக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நான் சுபவியை ஆதரிப்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் சுபவியை என்னை ஆதரிப்பார். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள், ஜனநாயகவாதிகள் எல்லோருமே ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக நிற்போம். ஏன் இப்பொழுது H.Raja-வினுடைய கருத்துக்களுக்கு பல்வேறு இந்துத்துவ சக்திகள் அவருக்கு ஆதரவளிக்கவில்லையா? ஏன் H.Raja ஒரு விஷயத்தை பேசினால் தமிழிசை அவருக்கு ஆதரவாக பேசவில்லையா? அப்படி பார்க்கிற போது ஒரு ஒத்த கருத்தியல் தளத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது சுபவி மட்டுமல்ல, தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், இன்னும் பல முற்போக்காளர்கள் தொடர்ச்சியாக இதை வந்து என்னுடைய கவிதையில் எந்த குற்றமும் இல்லை என்பதையும், இவர்கள் திட்டமிட்ட வகையில் இந்த அவதூறை செய்கிறார்கள் என்பதையும் தொடர்ந்து பதிவு செய்து வருகிறார்கள். அப்படி பார்க்கிற போது இதில் வந்து இன்னொரு ஒரு அடிப்படையாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவராக குறிவைத்து அவர்கள் தாக்கி கொண்டு வருகிறார்கள். பிஜேபியினுடைய அரசியலுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை ஒரு பெரிய நெருக்கடிக்கு ஆளாக்குவது, தொடர்ந்து ஊடகவியலாளர்கள் அத்தகைய நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒரு பேட்டியிலோ அல்லது ஒரு நேர்காணலோ சொல்லக்கூடிய கருத்துக்களை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சாரத்தை சமூக வலைத்தளங்களில் மேற்கொள்வது, இப்போது கூட இதற்கு முன்பு பல பேருக்கு எதிராக சமூக வலைத்தளங்களில் அதை சிஸ்டமேட்டிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு பேட்டர்ன் அதுதான் இதற்குள் செயல்படுகிறது என்று நான் பார்க்கிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இந்த விஷயத்தில் இன்னும் கூட ஒரு இப்போ ஒரு நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்படியெல்லாம் செய்து, அதாவது இந்த கவிதையை பற்றி எனக்கு மிரட்ட தொலைபேசியை அழைத்தவர்கள் யாருக்குமே அந்த கவிதை புரியவில்லை. ஆனால் அவர்கள் எல்லோரிடமும் இவர்கள் என்ன செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் என்றால், ஒரு முஸ்லீம் இந்துக்களை புண்படுத்தி விட்டான் என்று ஒரு மொட்டையான ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். இது ஒரு பலவீனமான சிந்திக்கக்கூடிய இயல்பு இல்லாத மனிதர்களிடம் ஒரு நெருப்பை போல் அது பற்றிக்கொள்கிறது. இப்படியாக பல பேருக்கு எதிராக செய்து செய்து இங்கு ஏதாவது ஒரு இந்துத்துவ அணி திரட்டலை செய்ய முடியுமா என்று இவர்கள் பார்க்கிறார்கள். ஆனால் இங்கு திராவிட இயக்க அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய கோட்டை போல் இருக்கிறது. அதன் மீது இவர்களால் ஒரு சிறு கீறலை கூட ஏற்படுத்த முடியாது. அப்படி ஏற்படுத்த முயன்றால் நிச்சயமாக இவர்கள் தோற்று ஓடுவார்கள். தமிழ்நாட்டில் நோட்டாவை விட குறைவாக வாக்கு வாங்கக்கூடிய ஒரு கட்சி, வெறும் 2% வாக்குகளை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பது, அதனுடைய ஒரு தேசிய செயலாளர் என்ன தைரியத்தில் பெரியாரை செருப்பால் அடிப்பேன் என்று சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு சக்திகளின் மீதும் சிறுபான்மையினர் மீதும் தொடர்ந்து அவர் அவதூறுகளை பரப்புகிறார். நிச்சயமாக தமிழ்நாடு மிக கடுமையான எதிர்வினையை H.Raja போன்றவர்களுக்கு செய்வதற்கான ஒரு நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்துத்துவ பயங்கரவாதம் அப்படிலாம் நம்ம பேசுகிறோம், ஆனால் அவங்க கேட்குற கேள்வி என்னென்னா, இஸ்லாமிய அடிப்படைவாதிகளை நீங்கள் எந்த அளவுக்கு விமர்சிக்கிறீங்க? அதாவது இந்த கேள்வியை கேட்கிறவர்கள் எல்லோரும் எந்த வித இந்த கேள்வியை யாரை நோக்கி கேட்கிறார்களோ அவர்களை பற்றியும் அவர்களுக்கு எந்த அறிவும் கிடையாது. தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை பற்றியும் எந்த அறிவும் கிடையாது. நான் சில வருடங்கள் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். நக்கீரன் இதழில் நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன். தொடர் பற்றி, எதிர்குறள் என்ற ஒரு தொடர் பற்றியை நக்கீரன் இதழில் எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது இலங்கையைச் சேர்ந்த ரிசானா என்ற ஒரு சிறுமிக்கு சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கிறார்கள். ஒரு குழந்தை இறந்து போன ஒரு வழக்கில் உலகமே அதை எதிர்க்கிறது. அதாவது ரிசானா அவர் வந்து அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றக்கூடாது என்று. அப்பொழுது நான் அந்த மரண தண்டனைக்கு எதிராக மிக கடுமையான ஒரு கட்டுரை ஒன்றை நான் நக்கீரனில் எழுதினேன். அந்த கட்டுரைக்கு எதிராக, அது ஒரு இஸ்லாமிய நாட்டில் விதிக்கப்பட்ட தண்டனை என்பதால், இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள், முக்கியமாக தமிழ்நாடு தவீத் ஜமாத், ஜெயலலாவுதீன் தலைமையிலான இருந்த அந்த தவீத் ஜமாத், எனக்கு பயங்கரமான, இப்பொழுது H.Raja என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ எனக்கு எதிராக, அதை அப்படியே அன்றைக்கு ஜெயலலாவுதீன் எனக்கு எதிராக செய்தார். எல்லோருக்குமே இது தெரியும். மிகப்பெரிய அளவிற்கு கொலை மிரட்டல்கள் விடப்பட்டன. மண்ணடியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூட்டப்பட்டு மனுஷ்யபுத்திரன் வந்து மன்னிப்பு கேட்காவிட்டால், 3 நாளில் மன்னிப்பு கேட்காவிட்டால் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றெல்லாம் எச்சரித்து அதை நேரலையாக ஒளிபரப்பினார்கள். தமிழ்நாடு முழுக்க மனுஷ்யபுத்திரனா மிருகபுத்திரனா என்று போஸ்டர் ஒட்டினார்கள்.
அதோடு மட்டுமல்ல, இப்போ சமூக வலைத்தளங்களில் என்னை அச்சுறுத்தக்கூடிய மிக கடுமையான எதிர்வினைகள் எழுதப்பட்டன. அதாவது இப்பொழுது H.Raja மூலமாக எனக்கு என்ன நெருக்கடி ஏற்படுத்தப்படுகிறதோ அதே விஷயத்தை அன்றைக்கு ஜெயலலாபதியின் ஏற்படுத்தினார். நான் மீண்டும் மக்களிடம்தான் சென்றேன், என்னுடைய நியாயத்தை நான் முன்வைத்தேன். இது மரண தண்டனைக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது எப்படி நான் இஸ்லாத்திற்கு எதிரானதாக இருக்க முடியும்? நான் மரண தண்டனையை ஏற்கவில்லை. அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் என்னுடைய கட்டுரையை அப்படியே முரசொலியில் மறுபிரசாரம் செய்து என்னை பாராட்டினார். இத்தனைக்கும் நான் இன்றைக்கு கட்சியில் ஒரு உறுப்பினர் கிடையாது, கட்சியிலோடு எனக்கு நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது. ஆனால் அது ஒரு ஜனநாயகபூர்வமான கருத்து என்பதற்காக அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தார்மீக ஆதரவை தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு வழங்கினார். நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த இயக்கம் என்பது இப்படி எத்தனை ஒரு கருத்தியல் சார்ந்த போராளிகளுக்காக அது நின்றிருக்கிறது, தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வளவு பேரை அவர் பாதுகாத்திருக்கிறார். அதே போல் எப்பொழுதெல்லாம் தமிழ்நாட்டில் கருத்துரிமை மீறப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் அவர்களும் செயல் தலைவர் அவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிறபோது நாங்கள் தொடர்ந்து கருத்துரிமைக்காக போராடி வந்திருக்கிறோம். திமுகவில் எல்லா விதமான நம்பிக்கைகளை கொண்டவர்களும் இருக்கிறார்கள், எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கும் இங்கே இடம் உண்டு. நான் இந்துக்களுடைய பண்பாடு கலாச்சாரம் என்று சொல்லப்படுவதிலிருந்து ஒரு கவிஞனாக நான் எவ்வளவோ விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருந்திருக்கிறேன். அதனுடைய இலக்கியங்களை எல்லாம் நான் ஆழ்ந்து பயின்றிருக்கிறேன். ஆண்டாளுடைய பாசுரங்களை நான் ஆழமாக பயின்றிருக்கிறேன். அதே போல் தேவாரம் திருவாசகம் என்று சொல்லப்படக்கூடிய பல பிரதிகள் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நான் தொடர்ந்து நான் ஆழமாக படித்து வந்திருக்கிறேன். என்னை அறிந்த என்னை படித்த எல்லோருக்குமே தெரியும், நான் நம் நாட்டினுடைய எல்லா விதமான பண்பாட்டு மரபுகளுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவன் என்று. நான் அடிப்படையில் சாதி பண்பாட்டிற்கு எதிரானவன், மதப்பண்பாட்டிற்கு எதிரானவன். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய மிக உன்னதமான இலக்கியங்கள், காப்பியங்கள் இவற்றையெல்லாம் ஒரு மாணவனாக நான் ஆழமாக கற்றுத்தேர்ந்து வந்திருக்கிறேன். ஆனால் H.Raja போன்ற இலக்கிய வாசனையே இல்லாத, படிப்பறிவே இல்லாதவர்கள் வெறுமனே வெறுப்பு பிரச்சாரத்தின் மூலமாக மட்டுமே உயிர் வாழ விரும்புகிறார்கள். தமிழ் சமூகம் அவருடைய எல்லா அரசியல் குரூரங்களையும் நிராகரித்தது போல இதையும் நிச்சயம் நிராகரிக்கும். அதே சமயத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய மன உளைச்சலோ அல்லது எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு என்ன விளைவுகள் ஏற்பட்டாலும் சரி, இந்த பிரச்சனையில் அதற்கு முழுக்க H.Raja தமிழிசையும் தான் பொறுப்பு என்பதை நான் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.